குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் எப்போதும் முட்டாளாகிறான். இதை பல பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இருந்தாலும் இதுதான் உண்மை. உண்மையை எப்போ சொன்னாலும் அதுதான் உண்மை. எப்படி மாற்றி சொன்னீங்களோ உண்மை உண்மை தான். எப்போ தெரியுங்களா ஒரு மனுஷன் முட்டாளாகிறான்? எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவுட், கிளீன் போல்டு, முட்டாளாகிடுவீங்க. ஏன்? ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும் அந்த விஷயம், அடுத்த டைம் ஒரு புரிதலில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியும் அந்த விஷயம், வேறு ஒரு புரிதலோடு பார்க்கும்போது வேறு லெவலில் தெரியும் அதே விஷயம். இது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? ஏக்காட்டில் விளைவித்து எடுப்பதற்கு பெயர் என்ன? அரிசி. ஓகே, இது ஒரு புரிதல். முரத்தில் போட்டு புடைக்கிறதுக்கு பெயர் என்ன? அரிசி. அதுவும் அதே அரிசி தான். இப்போ வேறு ஒரு புரிதலில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்போ வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். குழம்பு ஊற்றி சாப்பிட பயன்படுத்துவதற்கு பேர் என்ன? அரிசி. இப்போ வேறு மாதிரி சொன்னா, இப்போ வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். மூட்டையில் வைத்து உணவருந்துவதற்காக கொடுப்பதற்கு பேர் என்ன? அரிசி. அரிசின்றது ஒன்று தாங்க, ஆனால் புரிதல் எப்படிலாம் மாறுது பாருங்கள். அப்போது உண்மை அப்படின்றது அவங்கவுங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய தெளிவிற்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய ஞானத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குன்ற புரிதலுக்கு நீங்கள் தயவு செஞ்சு வந்துடணும். நீங்கள் எப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களோ முடிஞ்சு போச்சுங்க, எல்லா டோரும் லாக் ஆகிடும், ஓப்பனே ஆகாது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? பணிவோடு, தன்னடக்கத்தோடு. நான் இன்னும் கற்றுக்கலை, கற்றுக்கிட்டாலும் அதில் இன்னும் நான் கற்றுக்க வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. வேறு ஏதோ இந்த உலகம் சொல்ல வருது, வேறு ஏதோ ஒரு மனுஷன் சொல்ல வரான். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் போகிறான்னா, அந்த விஷயத்தை அவன் ஒரு வேறு ஒரு புரிதலில் வச்சுருப்பான். அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் நம்மளோட வேலை என்ன? காது கொடுத்து முதல்ல கேட்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் பல ரகசியங்களை ஒவ்வொரு துகள்களுக்கு பின்னாடி வச்சுருக்கு. ஒரு கொசு பறக்குது அப்படின்னா, அந்த கொசு பறக்கிறத டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா, கொசு பறக்கிறதுக்கு பின்னாடி ஒரு 100-200 தத்துவம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட ஞானம் இருக்கணும். ஒரு இலையில் ஒரு காற்று ஒன்று அசையுது அப்படின்னா, அந்த இலை காற்றில் அந்த இலை அசைகிறத நோட் பண்ணிங்கன்னா, ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 300 தத்துவம் இருக்கும் அது பின்னாடி. ஒரு கார் ஒன்று ரோட்டில் போகுதுன்னா, மிகுந்த விழிப்புணர்வோடு பார்க்கும்போது வேறு வேறு விஷயங்களை, வேறு வேறு விஷயங்களை உணர்த்தும் அது. அப்போ என்ன, காரு போகுது, எனக்கு கார் ஓட்டுறது தெரியாதன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஞானம்ன்றது உங்களுக்கு வரணும் அப்படின்னா, டோர் எப்பயும் ஓப்பன்லேயே தான் இருக்கணும். எனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. எப்போ எனக்கு இது தெரியும்னு நினச்சிட்டிங்களோ, அப்போ அகம்பாவம் வந்துடும், ஆணவம் வந்துடும், ஈகோ வந்துடும், மாட்டிப்பீங்க, எல்லா டோரும் லாக் ஆகிடும். தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தான் இருக்கும், புதுசாக அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ உண்மையாகவே நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் போய் உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் அதிசயங்களை நீங்கள் பார்க்கணுமா, இல்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அங்கேயே லாக் ஆகி நிற்கணுமா? இது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ ஒரு மனிதன் எப்போ தெரியுமாங்களா முட்டாள் ஆகிறான்? எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுனாவே முடிஞ்சு போச்சு, அந்த இடத்துல லாக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போது இன்னும் அதை உங்களுக்கு டீப்பாக ஒரே வார்த்தையில் சொல்லி நான் முடிக்கிறேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சொல்லிடுங்க, ஏப்பா இது எனக்கு தெரியும்ப்பா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா, திருக்குறள்ப்பா அப்படின்றீங்க நீங்கள். சரி, அடுத்து நான் இப்போ உங்களுக்கு வேறு ஒன்று சொல்கிறேன். அறம் செய்ய விரும்ப ஆர்வசனை எப்போ கேட்டிருக்கேன்ப்பா அப்படின்றீங்க. என்னப்பா இதையும் கேட்டிருக்கீங்க அதையும் கேட்டிருக்கீங்களா? சரி, அப்போ நான் வேறு மாதிரி எதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் நிறுத்திய கபாலம், எப்பா இது சிவவாக்கியர் பாட்டுப்பா அப்படின்றீங்க. நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், நான் அது இல்லைன்னு சொல்லலை. தெரிதலுக்கும் அனுபவிப்பதற்கும் புரிதலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போது இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணிங்க இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். யாகாவாராயினும் நாகக்காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுக்கு அர்த்தம் என்ன? நாவை அடக்கி யாராக இருந்தாலும் பேச வேண்டும், அப்படி என்றால் இல்லை என்றால் பேசும் பேச்சில் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி துன்பப்படுவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எத்தனை பேர் நாவை அடக்கி பேசியிருக்கீங்க? நாவை அடக்கி பேச ஆரம்பித்து எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி கண்டுட்டிங்களா? பிரச்சனையே வரலையா உங்களுக்கு? வாயினால் பிரச்சனை வரவே இல்லையா? அப்போது தெரிந்து அதனால் என்ன பயன்? தெரிவதற்கும் அனுபவிப்பதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே விஷயந்தான், இப்போ மிகுந்த நீங்கள் பசியில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், ரொம்ப பெரிய பசியில் இருக்கீங்க. பசியில் அவங்க இருக்கிற உங்களுக்கு கொண்டு வந்து நான் கம்ப்யூட்டரில், ஆஹா ஆப்பிள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்களா, சீதாப்பழம் எப்படி இருக்குது, செமையாக இருக்கா, இங்கே பாருங்கள் அரிசி எப்படி இருக்குது, எங்கள் கோதுமை எப்படி இருக்குது, பர்கர் எப்படி இருக்குது, பீஸா எப்படி இருக்குன்னா, என்னை அசிங்க அசிங்கமாக கேள்வி கேட்க மாட்டேங்க. ஏன்டா பசிக்குதுங்கிறேன்,
நீ என்னடா கண்டதை கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து லேப்டாப்பில் காமிச்சிட்டு இருக்க, ஃபோட்டோவாக காட்டுற, போடா ஏதாவது போய் கடையில் வாங்கிட்டு வாடா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு பசி போகணுன்னா என்ன பண்ணணும், உண்மையாகவே அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா தான் உணர முடியும், உணர்ந்தீங்கன்னா தான் அதை என்ஜாய் பண்ண முடியும், அதில் தெளிவு பிறக்கும். அதை விட்டுட்டு எனக்கு இது தெரியும், அது தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னா, எல்லாம் தெரிவது என்பது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு படத்தில் காட்டுற கான்செப்ட் தான். பசி அதனால் போகவே போகாது. உண்மையாகவே உங்களுக்கு அதை நீங்கள் அனுபவிக்கணும்னா நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான், சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது என்ன இதுன்றதே புரியும். அதனால் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மென்டாலிட்டியே இன்றைக்கே தூக்கி குப்பையில் போடுங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு உட்காருங்க. இது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பிரபஞ்சம் பேச ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே. கண்ணை மூடி அப்படியே கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா பல ரகசியங்களை வந்து ஒரு செகண்டில், ஒரு ஃப்ளாஷில் வந்து ஒரு 1000 விஷயம் 2000 விஷயத்தை சொல்லிட்டு போகும். பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். அப்புறம்லாம் நடக்கிற பிரம்மாண்டத்தை பார்த்து மிரண்டு போயிடுவீங்க. அந்த கான்செப்டெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் புரியும்.